கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு பதிவு செய்வதற்கான கோவின் செயலியில் தமிழ் மொழி சேர்க்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் இந்தி மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளில் மட்டுமே இதில் இருந்த நிலையில் கடந்த வாரம் மேலும் 9 மொழிகள் சேர்க்கப்பட்டன. இதில் தமிழ் மொழி இடம்பெறாதது பேசு பொருளானது. இது தொடர்பாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மத்திய அரசுக்கு கடிதம் மூலமாக கோரிக்கை விடுத்தார். சமூக வலைதளங்களிலும் இது தொடர்பாக பெரும் விவாதம் எழுந்த நிலையில் 2 நாட்களில் கோவின் செயலியில் தமிழ் மொழி சேர்க்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்தது. அதன்படி தற்போது கோவின் செயலியில் தமிழ் மொழியில் விவரங்களை பதிவு செய்யும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்க 44 கோடி கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் தடுப்பூசிகளை கொள்முதல் செய்வதற்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் ஜூன் 21 முதல் மத்திய அரசே இலவசமாக கொரோனா தடுப்பூசி செலுத்த உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கடந்த திங்கட்கிழமை அறிவித்திருந்தார். தடுப்பூசி நிறுவனங்களிடமிருந்து மத்திய அரசே கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு வழங்கும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மாநிலங்களுக்கு தடுப்பூசி வழங்குவதற்காக 25 கோடி டோஸ் கோவிஷீல்டு மற்றும் 19 கோடி டோஸ் கோவாக்சின் தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த தடுப்பூசிகள் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் மாதத்திற்குள் கிடைக்கும் என்றும் இதற்காக சீரம் இந்தியா மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனங்களுக்கு 30 விழுக்காடு முன்பணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு இன்று முதல் ஜூலை 2 வரை 37 லட்சம் டோஸ் தடுப்பூசிகள் மத்திய அரசிடமிருந்து வரவுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதில் 18 முதல் 44 வயதுடையோருக்கு கோவிஷீல்டு 13 லட்சம் கோவாக்சின் 3 லட்சம் தடுப்பூசிகள் வர உள்ளன. 44 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 17 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகளும் 3,79,000 கோவாக்சினும் வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. கிருமிநாசினி, முகக்கவசம் உட்பட 15 பொருட்களுக்கான அதிகபட்ச விலையை நிர்ணயம் செய்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கு கிருமிநாசினியால் கைகளை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அத்துடன் அனைவரும் பொதுவெளியில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் இவற்றுக்கான தேவை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு சந்தையில் அதிக விலைக்கு கிருமிநாசினி முகக்கவசம் விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் கொரோனா பாதுகாப்பு உபகரணங்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயித்து தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி 200 மில்லி கொண்ட கிருமிநாசினியின் விலை 110 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று N95 முகக்கவசத்தின் அதிகபட்ச விலை 22 ரூபாய் என்றும், 3 அடுக்கு கொண்ட சாதாரண முகக்கவசம் 4 ரூபாய் 50 காசு என்றும், முகத்தை பிளாஸ்டிக் கவர் போன்று மறைக்க பயன்படும் ஃபேஸ் ஷீல்டு 1 21 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மருத்துவர்கள், செவிலியர்கள் அணியும் PPE கிட் எனப்படும் பாதுகாப்பு உபகரணங்களுக்கான விலை 273 ரூபாயாகவும் அரசு விலை நிர்ணயித்துள்ளது. மேலும் யூமி ஃபயருடன் கூடிய ஃப்ளோ மீட்டர் 1,520 ரூபாயாகவும், கை விரலில் வைத்து ரத்த அழுத்தத்தை கண்காணிக்கும் ஃபிங்கர்டிப் பல்ஸ் ஆக்சி மீட்டர் விலை அதிகபட்சமாக 1,500 ரூபாய் என்றும் அரசு விலை நிர்ணயித்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் நிலங்களின் விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் 36,000 மேற்பட்ட திருக்கோயில்கள் உள்ளன. இக்கோயில்களுக்கு சொந்தமாக 478,727 ஏக்கர் நிலங்கள் உள்ளன. இதில் முதற்கட்டமாக 3,43,647 ஏக்கர் கோயில் நிலங்கள் குறித்த விவரங்கள் இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த நிலங்களின் நகர நில அளவை பதிவேடு மற்றும் சிட்டா ஆகியன பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் அறநிலையத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இதுகுறித்த கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பினால் கோரிக்கைகளை பதிவிடுக எனும் இணையவழி திட்டத்தின் கீழ் பதிவிடலாம். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மின்னல் தாக்கியதில் 3 பேர் உயிரிழந்தனர். திருநெல்வேலி நகர் பகுதியில் காலை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலையில் திடீரென கருமேகங்கள் கூடி மழை பெய்தது. நெல்லை டவுன், வண்ணாரப்பேட்டை, கொக்கிரக்குளம், பாளையங்கோட்டை, சமாதானபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் நனைந்தவாறே வீடுகளுக்கு சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுமார் 2 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது. பரமக்குடி பஜார் பகுதி, உழவர் சந்தை, கிருஷ்ணா தியேட்டர் பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து வெளியேறியது. பலத்த மழையால் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியது.
மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, குத்தாலம், மங்கைநல்லூர், செம்பனார் கோவில், தரங்கம்பாடி ஆகிய பகுதிகளில் கனமழை கொட்டியது. அப்போது பலத்த காற்று வீசியதால் சில இடங்களில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மின்னல் தாக்கியதில் 3 பேர் உயிரிழந்தனர். நல்லி கிராமத்தைச் சேர்ந்த சண்முக சுந்தரவள்ளி, தங்க மாரியம்மாள், 16 வயதான கருப்பசாமி ஆகியோர் அதே பகுதியில் உள்ள துர்கையம்மன் கோவிலுக்கு சென்றபோது திடீரென மின்னல் தாக்கியது. நிகழ்விடத்திலேயே மூவரும் மரணமடைந்த நிலையில் சடலங்கள் உடற்கூறாய்வுக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. இதனிடையே வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மன்னார் வளைகுடா பகுதியில் 12ஆம் தேதி வரை மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும், இதேபோல் 10ஆம் தேதி வரை தெற்கு வங்கக்கடலில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதாலும் மீனவர்களுக்கு அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 40 நாட்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 18,000 குறைந்துள்ளது. தமிழ்நாடு மருத்துவத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஒரே நாளில் புதிதாக 18,023 பேருக்கு தொற்று உறுதியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கொரோனா தொற்று மொத்த எண்ணிக்கை 22,74,704 அதிகரித்திருக்கிறது. வைரஸ் பாதிப்பால் தினசரி உயிரிழப்புகள் 351 குறைந்திருந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை தொற்று பாதிப்பால் 409 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இதனால் தொற்றால் உயிரிழந்தோர் மொத்த எண்ணிக்கை 27,765 உயர்ந்திருக்கிறது. தொற்று பாதிப்பிலிருந்து 31,045 பேர் மீண்டு வந்திருப்பதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 20,28,000 கடந்திருக்கிறது. கொரோனா பாதிப்பால் 218,595 பேர் சிகிச்சையில் இருந்து வருவதாகவும் மருத்துவத்துறை தெரிவித்திருக்கிறது. மாவட்டங்களை பொறுத்தவரை கோவையில் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து உச்சத்தில் உள்ளது. அங்கு புதிதாக 2,439 பேருக்கும், ஈரோட்டில் 1,596 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்தபடியாக சென்னையில் 1,437 பேருக்கு தொற்று உறுதியாகியிருக்கிறது. இங்கு சிகிச்சையில் இருப்போர் எண்ணிக்கை 17,000 கீழ் குறைந்திருக்கிறது. திருப்பூரில் 24 நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் தொற்று எண்ணிக்கை 1,000 கீழ் குறைந்திருக்கிறது. அங்கு புதிதாக 995 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இது நெட்வொர்க் 18 மற்றும் பெடரல்